மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிகளில் பல ஆண்டுகளுக்கு பின்னர் சந்திக்கவும் அந்த பள்ளிகளின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு திட்டமிடவும் வசதியாக புதிதாக அமைப்பு ஒன்று தொடங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் கிறிஸ்தவ கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் 50 ஆண்டுகளுக்கு முன் தாம் படித்த தமது பள்ளி காலத்தை நினைவு கூர்ந்தார். தாம் இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சராக பங்கேற்கவில்லை என்றும் ஒரு மாணவராக அனைவரின் நண்பராக கலந்து கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். படித்த பள்ளிக்கு செல்லப் போகிறோம் என்ற உணர்வு காரணமாக இரவில் தூக்கமில்லாமல் இருந்ததாக தெரிவித்த அவர் இந்த பள்ளிக்கு வந்து சென்றதையும் பேச்சில் சுட்டிக்காட்டினார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போது பல்வேறு நினைவுகள் தமக்கு வருவதாக தெரிவித்த அவர் முன்னாள் மாணவர்கள் சங்கமிக்கவும் பள்ளியின் தேவைகளை நிறைவேற்றவும் ஏதுவாக புதிய அமைப்பு தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழக அரசின் சார்பில் இந்த அமைப்பை நாளை தொடங்கி வைக்க இருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். முன்னாள் மாணவர்கள் இந்த பள்ளிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு பள்ளிக்கும் அந்த பள்ளியில் படித்தவர்கள் பல்வேறு உதவிகளை செய்யணும். இதே போல் ஒரு முன்னெடுப்பை தமிழ்நாடு அரசின் சார்பிலும் நாங்கள் எடுக்க இருக்கிறோம். அதற்கான அமைப்பை வருகிற 19ஆம் தேதி அதை நான் தொடங்கி வைக்க இருக்கிறேன். இந்த திட்டம் 19ஆம் தேதி தொடங்குவதற்கு முன்னதாகவே நான் படித்த பள்ளியில் எனது பள்ளியில் முன்னெடுப்பு நடந்திருப்பதை பார்த்து நான் உங்களுடைய மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். முன்னதாக சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று காணொலி மூலம் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தமிழகத்தில் 13 கோயில்களில் புதிய திட்டப்பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தாா்.